என்னுடைய பேர் கார்த்திக் ராஜா. நாங்கள் உலகத்திலேயே சிறிய ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மிஷின் தயாரிச்சிருக்கோம். அப்துல் கலாம் சாரோடைய நேமில் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிது. அவருடைய ரெக்கார்டில் வந்து எனக்கு இந்த இது மிஷின் வந்து இடம் பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்க முடியாத ஒரு தருணம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திக் ராஜா. சேலம் மாவட்டத்திலேருந்து வரேங்க. நாங்கள் உலகத்திலேயே சிறிய ஆட்டோமேட்டிக் இடியாப்பம் மிஷின் தயாரிச்சிருக்கோம். 2016 நான் முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேங்க. காலேஜ் முடிச்சு ஃபைனல் இயர் முடிச்ச எக்ஸாம் முடித்தோடனே எனக்கு ஜாப் கிடைச்சிது. டைட்டான்ற கம்பெனியில் 40,000 ரூபீஸ் பேக்கேஜில் ஜாப் கிடைச்சிது. பட் இருந்தும் எனக்கு வந்து ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை, சொந்தமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்தது. அதனால் வந்து நான் ஜாபை வந்து போகாமல் குவிட் பண்ணேன். நானே வந்து சின்னதாக ஒரு கார் ஷெட்டில் ஒரு 1000 ரூபா வாடகை கொடுத்து ஒரு சின்ன கார் ஷெட்டில் வெறும் ஒரு 5000 ரூபா முதலீடு ஒரு வெல்டிங் மிஷினும் கட்டிங் மிஷினும் வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஸோ ஏதாவது ஒரு புது விதமான ஒரு மிஷினை தயாரிக்கணுன்ற ஒரு நோக்கம் இருந்தது. அப்போ வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து இடியாப்பம் மிஷின் இருந்ததுங்க, அப்போவே இருந்தது. பட் ரொம்ப பெரிய சைஸ் இருந்தது, ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்கும் அதோட விலை. அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய உயரத்தில் பாதி இருக்கும், அந்தளவுக்குலாம் பெரிய சைஸ் இருந்தது. ஸோ போர்ட்டபிளாக இல்லை. ஸோ அது வந்து இடியாப்பம் அப்படின்றது ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு, ஒரு உன்னதமான ஒரு உணவு. ஸோ அந்த உணவு வந்து இன்றைக்கி நம்ம வந்து அதை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அது கையில் மட்டும்தான் புளிய முடியும். ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஈஸியாக மிஷினில் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திங்கிங் இருந்தது. ஆல்ரெடி மிஷின்ஸ் ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சு. நான் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து காம்பேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஸ்டேஜ் வர முடியல. நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருந்த மாடல் வந்து ஒரு 1 ஃபீட் கம்மியாக காம்பேட் பண்ணி ஒரு மாடல் லான்ச் பண்ணோம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரைஸ் லெவலில் கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 80,000 ரூபீஸ் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ணி ஒரு 2.5 இயர்ஸ் முன்னாடி இந்த ப்ராடக்டை வந்து கண்டுபிடிச்சோம். அது வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அப்போ எதிர்பார்க்கல. ஒரு 2 ஃபீட் ஹைட்டு 1 ஃபீட் வித்து இருக்கக்கூடிய ரொம்ப காம்பேக்டாக ஒரு மிக்சி வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தால் போதுங்க, அந்தளவுக்கு ஸ்மாலஸ்ட் சைஸில் ஒரு மிஷின் தயாரித்தோம். ஸோ பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்றது. உலகம் ஃபுல்லாக நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம், எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் அதனால் வந்து இப்போ ஊனமுற்றவர்களாகட்டும், மாற்றுத்திறனாளிகள், சிறுதொழில் பண்ணுறவங்க, பெண்கள், வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் நிறைய பேர் இதை பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி பிஸ்னஸ்மேனாக மாறியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம மிஷின் ஒரு காரணமாக இருக்குன்றது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போது இதோட மிஷினோட விலை வந்து பார்த்திங்கன்னா 41,300 ரூபா. அது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற மிஷினை விட 5 மடங்கு விலை கம்மி. ஸோ அவ்வளோ காம்பேக்டாக இவ்வளோ விலை கம்மியில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறப்போ யார் வேணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஓன் பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே இடியாப்பை தயாரித்து கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மிஷினை தயாரிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து கலாம் சாரோட நேமில் ரெகக்னைஸ் பண்ணது, இந்த ரெக்கார்டில் இடம் பிடிச்சதுன்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணங்க. அப்துல் கலாம் சாரோட நேமில் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிது. அவருடைய ரெக்கார்டில் வந்து எனக்கு இந்த இது மிஷின் வந்து இடம் பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்க முடியாத ஒரு தருணம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. Watching. Consider subscribe our channel Kalam's World Records and click the bell icon. Like, comment down and share.